Welcome to Midhunasri Tiny Food Channel. Hello friends, welcome to Midhunasri Tiny Food Channel. Niki nama channel la oru kutti recipe da neenga vandu niki paakringa. Enna recipe nu paathinga na niki nama channel la தக்காளி பிரியாணி எப்படி பண்றேன்னு நீங்க பாக்கறீங்க நான் ஃபர்ஸ்ட் எடுக்கல அம்மா வந்து அடுப்பு பத்த வச்சிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு அப்படியே நான் போடுறேன் என்னென்ன போடுறேன்னு சொல்றேன் நல்லா எண்ணெய் காஞ்சதியும் பிரியாணி எல்லாம் இருக்கிறதா அதுவும் அப்புறம் வந்து நல்லா இது வந்து நல்லா எனக்கு பொரிஞ்ச பின்னாடி பச்சை மிளகாய் நல்லா பச்சை மிளகாயும் ஒரு கை அளவு நமக்கு ஒரு கை அளவு இது கருவாப்பிளை கருவாப்பிளை போட்டுட்டு நல்லா இதெல்லாம் வெந்த பின்னாடி வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் நல்லா வெந்த பின்னாடி அப்புறம் தான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா நான் வந்து இது நல்லா வெந்து நம்மளுக்கு ரோலாக சுருண்டி வந்துருந்தா நம்ம வந்து இதில் உப்பு மசாலாஸ் எல்லாமே போடணும் இது சிம்மில் தான் இப்போ வந்து அடுப்பு வெந்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஹை பண்ணிக்கலாம் இது நல்லா வேகணும் வீட்டில் வந்து அவங்க கிட்ட வெறும் தக்காளியும் வெங்காயம் இருந்துச்சுன்னா பச்சை மிளகாய் சிம்பிளாக தான் இது இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா கம கம கமன்னு இருக்கும் வாசனையும் இங்கே கம கம கமன்னு இருக்குது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் உங்களை உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு முன்னாடி எடுக்கலாம் இந்த ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா சில சில வாரத்தில் தான் அம்மா வந்து பண்ண சொன்னாங்க இதெல்லாம் வேலையை பார்த்துட்டு உங்களுக்கு நான் காட்டிகிட்டு இருக்கேன் இதுக்கு நீங்கள் எது வேணாம்னா வந்து இன்னைக்கு தயிர் பஜ்ஜி தான் வெஜிட் போகிறேன் ஸோ ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா களைஞ்சிட்டு வந்து வச்சுருக்கேன் ஒரு இடத்துல எடுத்துட்டோம் கூட நீங்கள் கொத்தமல்லி தழை புதினா அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் எங்ககிட்ட வந்து இது இல்லாத காட்டி ஸோ இது அப்புறம் இஞ்சி பூண்டு மட்டும் நான் வந்து நுணுக்கி போட்டிருக்கேன் கரண்டி வந்து நல்லா சுடி வச்சு சிம்மியே வச்சு வணக்கிறேன் இந்த ஹீட்லேயே இன்னைக்கு ஒரு 1.5 கிளாஸ் அளவு 1.5 கிளாஸ்க்கு என்னென்ன அளவோ அதுதான் சொல்கிறேன் உங்களுக்கு 2 கிளாஸ்க்கு அளவு தான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு சொல்கிறேன் தக்காளி பிரியாணினே வச்சுக்கலாம் இதுக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுன்னா தக்காளி பிரியாணி நான் வந்து வச்சுருக்கேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுற டிஷ் தான் வந்து நம்ம சேனலில் வந்து வந்துட்டுருக்கோம் இன்னும் நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் நம்ம வந்து நம்ம உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நாங்கள் வந்து போடுறோம் நாளைக்கு வந்து இதே மாதிரியே செம்மையான டிஷ்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நாளைக்கு வந்து பருப்பு சாப்பாடு நல்லா இருக்கும் அதுவும் நம்ம மினியேச்சரில் வந்து நான் நாளைக்கு வந்து நாங்கள் வந்து வெளியில் போடுறோம் காட்டி நைட் உங்களுக்கு பண்ணும்போது அந்த வீடியோவை நான் உங்களுக்கு எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கேட்கலாம் ஏன் இத்தனை நாளாக வந்து ஒரு வீடியோவும் போடலேன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு ஸோ அதனால் வந்து எனக்கு டைம் சரியாக இருக்குது காலையில் 9:00 ஆரம்பித்தா சாயங்காலம் வந்து ஒரு 4:30 அந்த மாதிரி தான் எனக்கு வந்து முடியுது ஸோ இப்போ வந்து ஒரு 2 வீக்ஸ் வந்து லீவ் கொடுத்துருக்காங்க அதில் ஒன்று நம்ம ஒன்று வீடியோஸ் வந்து தொடர்ந்து வரும் ஒன்று 2 வீக்ஸ்க்கு வீடியோ டெய்லி காலையிலையும் வரும் சாயங்காலமும் வரும் காலையில் நாங்கள் என்னென்ன டிஷ் பண்ணுறோம் நைட் என்னென்ன டிஷ் பண்ணுறோம் அந்த மாதிரி உங்களுக்கு வரும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் நம்ம வீடியோவில் நாங்கள் போடுறோம் ஒவ்வொருத்தர் சொல்கிற டிஷ்ஷை நாங்கள் வந்து போடுறோம் நீங்கள் கேப்பிங்கிட்டிருந்தால் நான் வந்து போட்டேன் ஸோ இந்த பிரியாணி எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம்னா போதும் ஒரு 15 நிமிட்ஸில் உங்கள் வீட்டில் வந்து வெங்காயம் தக்காளி இருந்துச்சுனாவே போதும் இந்த டிஷ் வந்து ஈஸியாக பண்ணிடலாம் இதே நம்ம வந்து மினியேச்சரில் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு நம்மளோட பானையில் பண்ணும்போது அது இதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து விசில் உஷ்னு மேலே வரும் அப்போ தான் நம்ம வந்து வெயிட் போட்டுருக்கணும் கூடையே வந்து நாங்கள் ரைத்தா பிளான் பண்ணியிருக்கோம் தயிர் பஜ்ஜி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அது வச்சுக்கலான்ட்டு சரி ஃப்ரெண்ட்ஸ் உசுன்னு மேலே வரக்கு ரொம்ப லேட் ஆகும்னு நினைக்கிறேன் விசில் மேலே வரக்கு விசில் வந்ததையும் வீட்டை போட்டுருக்கலாம்
friends whistle wait vandu potaachu okay நம்மளுக்கு இது வந்து மேல வரணும் okay friends வீடியோ இதான முடிச்சிட்டோம் மேல விசில் வந்ததையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் விசில் நல்லா வந்து சாப்பாடு எந்த அளவு வருதுன்னு நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் okay friends சாப்பாடு நல்லா வெந்து நம்மளுக்கு குழஞ்சு வந்திருக்கு தண்ணி மட்டும் கொஞ்சம் அதிகமா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஒரு அடிசியும் கூட வந்து உடையில நீங்க பார்த்தாலே தெரியும் கலர் இப்படி தான் இருக்கும் நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ கலந்து விட்டுக்கலாம் கலந்து விடும்போது வேணால் உடைய செய்யலாம் ஆனால் ரைஸ் வந்து உடையவே இல்லை செம்மையாக ரெடி ஆயிடுச்சு நான் பரிமாறிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இருங்க அழகாக சாப்பாடு வந்து நான் பரிமாறிட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா செம்மையாக டேஸ்ட் இருந்துச்சு கூட நீங்கள் நெய் ஊற்றி கலந்து சாப்பிடுங்க நல்லா இருக்கும் ஓகே நான் கூட வந்து தயிர் நான் உங்களுக்கு சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்கும்ட்டு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிதுனாஸ்ரீ டைனி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாபா இதோட நான் வீடியோவை வந்து முடிச்சுக்கிறேன் நாளைக்கு சூப்பரான டைப்பரான விலாகோட சந்திக்கிறேன் பாபாய்